ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஸ்மார்ட் தகவல். நான் உங்கள் தியாகராஜன். இன்னைக்கு வீடியோவில் பர்த் சர்டிஃபிகேட் அண்ட் டெத் சர்டிஃபிகேட் எப்படி அப்ளை பண்ணுறது அண்ட் அதை எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணுறது. ஆல்ரெடி நம்ம வீட்லேயே பசங்க இருக்காங்க, குழந்தைங்க இருக்காங்க, அவங்களோட பர்த் சர்டிஃபிகேட் நீங்கள் வச்சுருக்கீங்க. இன்கேஸ் மிஸ் பண்ணிட்டீங்க, எப்படி ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணுறது, நம்ம மொபைல் மூலியமாகவே ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது எப்படி பண்ணுறதுன்றதை ரெண்டே நிமிஷத்தில் இந்த வீடியோவில் ஈஸியாக நான் சொல்லித்தரேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சிம்பிளாக வந்து எப்படி பார்க்குறதுனா, முதல்ல கூகுள் ஓப்பன் பண்ணுங்கள். இது உங்கள் மொபைல்லையும் ஓப்பன் பண்ணலாம், இல்லை நீங்கள் சிஸ்டம் இருந்தால் அதுலேயும் ஓப்பன் பண்ணலாம். ஒன்றுமே இல்லை, CRSTN அப்படின்னு டைப் பண்ணுங்கள். CRSTN டைப் பண்ணி சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு லிங்க் வரும், பர்த் அண்ட் டெத் ரிஜிஸ்ட்ரேஷன். அதை கிளிக் பண்ணிக்கிங்க. இதை கிளிக் பண்ண உடனே மேலே போங்க, சர்டிஃபிகேட் அண்ட் டவுன்லோடுன்னு இருக்கு இல்லைங்களா. ஸோ இதில் வந்து பர்த் சர்டிஃபிகேட் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, பர்த் சர்டிஃபிகேட் நம்ம கிளிக் பண்ணிக்கிறோம். கிளிக் பண்ணவொடனே இந்த டீட்டெயில்ஸ் நம்ம கொடுக்கணும். ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க டீட்டெயில் தான் நம்ம மேலா ஃபீமேலா ட்ரான்ஸ்ஜெண்டரா எந்த டிஸ்ட்ரிக்ட் கொடுப்போம். இதே சென்னைனா இங்கே கிளிக் ஹியர் இருக்குது பாருங்கள், ஃபார் சென்னை ப்ளீஸ் கிளிக் ஹியர், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் இந்த பேஜ் ஓப்பன் ஆகிடும். இதில் டேட் ஆஃப் பர்த், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் என்னோட சர்டிஃபிகேட்டை நான் செக் பண்ணி பார்க்குறேன். ஸோ இதில் 03 January 1989 கொடுத்தாச்சு மேல். அண்டு இந்த நம்பர் வெரிஃபிகேஷன், இதில் என்ன நம்பர் இருக்கோ அதை அப்படியே வந்து டைப் பண்ணிவிடுங்க. ஸோ அவ்வளோதான், இது மூணு கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துட்டோம். சப்மிட் கொடுத்தோடனே எல்லா பேரும் வந்துருச்சு. அதாவது அந்த 1989 நான் பிறந்த அதே டேட் January 3 எத்தனை குழந்தைங்க பிறந்திருக்காங்க அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே வந்துடும். ஸோ இதில் வந்து நம்ம பேரை நம்ம தேட வேண்டியதான், THIYAC தியாகராஜன் அப்படின்னு தேடுங்க. ஸோ தியாகராஜன் தேடினா இதில் இந்த மாதிரி கலர் வருது இல்லைங்களா. ஸோ கண்ட்ரோல் எஃபர்ட்ஸ்ன்னு தேடிருக்கேன். தியாகராஜனில் அப்பா பேர் வந்து தேவராஜன் வருது, இது இல்லை, என்னோடய அப்பா பேர் வந்து ரவி. ஸோ இதில் ஜெய்சங்கர்னு வருது. இந்த மாதிரி நீங்கள் உங்களோட பேரை வச்சு அப்படியே பார்க்காதீங்க, அப்பா பேரை பார்த்துட்டு எடுங்க. தியாகராஜன் ரவி, இதோ ரவின்னு வந்திருக்கு. ஸோ இதில் இந்த இடத்துல பிரிண்ட்னு கேட்குது, ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்கன்னா சர்டிஃபிகேட் வியூ ஆகும். இதில் அம்மா பேர் கரெக்டாக, அப்பா பேர் கரெக்டாக, ஹாஸ்பிட்டல் நேம் கரெக்டாக, இது எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இந்த சர்டிஃபிகேட்டை ஈஸியாக நம்ம பிரிண்ட் எடுத்துக்கலாம். இதே மாதிரி தான் நீங்கள் உங்கள் குழந்தைக்கோ செக் பண்ணணும். ஸோ செக் பண்ணும்போது குழந்தையோட பேர் மட்டும் செக் பண்ணாதீங்க, உங்கள் அப்பா பேரையும் சேர்த்து செக் பண்ணுங்கள். அந்த பிரிண்ட்ன்ற ஆப்ஷனில் போய்ட்டு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி கரெக்டாக இருந்ததுன்னா நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி ஒரு பிரிண்ட் எடுத்துக்கலாம். இப்போ வந்து டெத் சர்டிஃபிகேட் எப்படி அப்படின்னு பார்த்துருவோம். சேம் அதே தான், பர்த் அண்ட் டெத்தில் கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து டெத் சர்டிஃபிகேட்ன்றதில் போங்க. உள்ளே போனீங்கன்னா இதே மாதிரி ஆன்லைன் ஃபெசிலிட்டி வெரிஃபிகேஷன் ஃபார் பிரிண்டிங் டெத் சர்டிஃபிகேட் இருக்கு இல்லைங்களா, சேம் அதே தான். டேட் மட்டும் கொடுக்க போகிறோம். நான் இப்போ ஜஸ்ட் எங்கள் அத்தை இதை வந்து செக் பண்ணுறேன். ஸோ 30, அப்புறம் வந்து ஏப்ரல் அண்டு இயர் வந்து 2018. ஓகே, அவங்க ஃபீமேல். ஸோ ஃபீமேல். அடுத்து நம்பர் வெரிஃபிகேஷன், அங்கே இருக்க அதே நம்பரை ரைட் சைடில் இருக்க நம்பர் அப்படியே போட்டுடலாம். 3-2-4-2-99. ஓகே, இப்போ சப்மிட் கொடுப்போம். இப்போ அந்த டேட்டில் அவங்களது மட்டும் இல்லை, ஏன்னா நம்ம வந்து அட்வான்ஸ் சர்ச் போட்டு அவங்க பேரை மட்டும் போட்டோன்னா அவங்களது கரெக்டாக வரும். இது வந்து அந்த டேட்டில் இருக்க எல்லாருமே போட்டுட்டோம், இதில் நம்ம தேடி தான் எடுக்கணும். ஸோ இந்த இடத்துல நான் கண்ட்ரோல் எஃப் எழுதுறேன் சிஸ்டம்ன்றதுனால, இல்லைனா நீங்கள் தேடிக்கலாம். அந்த பேர், அவங்க பேர் வந்து ரத்தினமாலா. ஸோ ரத்தினமாலான்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணதுமே இதில் வரணும். ஸோ வந்துருச்சு பாருங்கள், இந்த இடத்துல கலர் காட்டுது இல்லைங்களா. ஸோ இதில் பி ரத்தினமாலா அவங்க பேர். இதில் வந்து கணேசன் இருக்கும், நிறைய பேர் வந்து அவங்க பேரை பார்க்கும்போது ஹஸ்பண்ட் நேம் இல்லைன்னு சொல்லிட்டு போயிடாதீங்க. கணேசன்னா அது அவங்களோட அப்பா பேர். ஜஸ்ட் இதை நம்ம வியூ பண்ணி பார்த்தா தெரிஞ்சிடும். சர்டிஃபிகேட் வந்துருச்சு, இதில் பாருங்கள் அவங்க பேர், ஃபீமேலு, இறந்த டேட்டு. ஸோ எந்த ஹாஸ்பிட்டலில் இறந்தாங்க அதுவும் டீட்டெயில்ஸ் இருக்கும். இதில் வந்து அவங்களோட மதர் நேமு, அவங்களோட ஃபாதர் நேமு, அவங்களோட ஹஸ்பண்ட் நேம் இங்கே கரெக்டாக இருக்குது, அவங்களோட அட்ரஸ் இதில் இருக்கும். ஸோ இதை பார்த்து நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இதுதான் கரெக்டானது சொல்லிட்டு ஈஸியாக நம்ம வந்து பிரிண்ட்னு கொடுத்துக்கலாம், இல்லை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்துக்கலாம். ஸோ நம்ம ஈஸியாக வந்து ஒரு பர்த் சர்டிஃபிகேட்டோ டெத் சர்டிஃபிகேட்டோ நம்ம செக் பண்ணுறதுக்கு ஈஸியான மெத்தட் இது தான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சொல்லிட்டு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் பார்த்தது மட்டும் இல்லாமல் வீடியோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி நீங்களும் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்து யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.